அப்பா சிரிப்பா, டே தம்பி சிரிரா, சூப்பரா ஓடிக்குதுப்பா. நல்லதுப்பா, இன்னைக்கு நான் முக்கியமான ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். என்னப்பா? உங்களுக்கே உனக்கு கொஞ்ச நேரத்துல தெரியும்பா. அப்பா என்ன சொல்லு? தெரியலம்மா. என்ன கொத்தாரு திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டான்? அவனுக்கு புதிக்கிது எதனா கெட்டு போச்சா? பாப்பா இல்ல. என்னடா என்னடா புதிக்கிது கெட்டு போச்சா? என்னடா அவனுக்கு? உக்காருப்பா சொல்றேன், உக்காருப்பா. நீ ஐயா முன்ன மாதிரி இல்லடா, உடம்பு உடம்பு ஒத்து வர மாட்டேன்றா. அதுக்காக இது மாதிரி முடிவு எடுப்பியா? என்னடா நீ? நோ ஐயாண்ணா, அப்பா என்னதான் பண்ணுச்சு? என்னடா பசங்க கடை கூட உன்ன எதுவும் சொல்லியா? ஒன்னும் சொல்லப்பா, பிஞ்சு கண்ணு வாஜர் வரேன்னாரு, அவர் வந்த பிறகு சொல்லலான்னு. சொன்னே வந்ததுக்கு ரொம்ப நன்றி வாஜர. இதுல போய் என்ன கொத்தாரியா, ஏன் திப்தின் இந்த முடி எடுத்துட்டா? வயசு ஆகுது இல்ல எனக்கு. என்னவோ சொல்ற. சரி என்னப்பா உங்களுக்கு சம்பந்தமா? வாதேரா நான் சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியலையா? உங்க அப்பா சொத்தெல்லாம் பிரிச்சு ஏதா போறானா? ஏன்பா அப்படி ஆச்சரிய பாருங்க. எதுக்குப்பா சொத்தெல்லாம் பிரிச்சு எழுதணும்? அப்படியே இருந்துட்டு போட்டுமே. ஆமாப்பா இதெல்லாம் வேணாப்பா. எப்பா எங்க சொத்தே நீங்க தான்ப்பா, என்னப்பா இப்படி பண்ற? பாத்தியாரா புள்ளி இவ்வளவு பாசமாக்குதே, என்னத்துக்குடா இதெல்லாம்? இல்ல இல்ல பிரிச்சு விட்டா அவங்க மாட்டேன் கவனிச்சுக்கோங்கல்ல. சரி இதுக்கு மேல நான் என்ன சொல்றத? வெக்கில வர சொல்லிட்டியா? போடுறா. நீங்க சொன்ன மாதிரி நாளா பிரிச்சிடலாங்க. பிஞ்சு கண்ணு வாஜர என்ன நாளா போட்டா? மூணு புள்ளிங்க, உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு பாகம். வாஜர அதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு வாஜர? டேய் என்னடா பேசுற, இருக்கட்டும்டா. ஏண்டா என் பிள்ளைங்க பாத்துக்கு போறாங்க? பாத்து பாக்கத்தான் இல்லன்னு சொல்ல, எதுக்கு இருக்கட்டும்? ஐல சொல்றது கரெக்ட், இருக்கட்டும்பா. மூணா போடுங்க, எல்லாம் எங்க பசங்களுக்கு தான். அப்பா எல்லாத்தையும் எங்களுக்கே எழுதி கொடுத்தா எப்படிப்பா? எங்களை நீங்க பாத்துக்க போறீங்க? எப்பா யாரு பாத்துக்கிறாங்களோ இல்லையோ நான் பாத்துக்குவேன்ப்பா. யோசிச்சு சொல்லு கொத்தாரு, அப்புறம் பஞ்சு பேருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நல்லா யோசிச்சுமா, மூணா போடு. சொல்லுங்க இப்ப என்ன பண்ணலாம்? அவங்க சொன்ன மாதிரியா மூணா போட்டுருப்பா சொத்த. பிஞ்சுக்கண்ணு சார், எங்களுக்கு நிலம்னு பார்த்தாக்கா ஒரு 9 ஏக்கர் இருக்கு சார். அதான் தெரியுமே, அந்த 9 ஏக்கரா மூணு மூணா பிச்சு குத்துரு. அத பிச்சுக்கலாம். ஒரு தோட்டம் வீடு இருக்கு, இவங்க தங்கின இருக்க ஒரு வீடு இருக்கு. ஏன்பா இந்த வீட்டு சின்ன பையன் மேல ஏஜிருக்குப்பா. சரிங்க, தோட்ட வீடு இவருக்குங்களா? அது சொத்து கொஞ்சம் அதிகம், பொண்ணு மேல பாதியம் பையன் மேல பாதியம். நான் வைக்கல, புரிஞ்சுதா? ஓகே சார் அப்படியே பண்ணிடலாம். நீ சொல்லும் போது எனக்கே பெருமையாக்குதுப்பா எங்க பசங்களை பார்த்து. சரி வைக்கல, கையெழுத்து வாங்கிக்கோ. இந்தாங்க இங்க கையெழுத்து போடுங்க. போட்டாச்சு சார். வாங்க பசங்க எல்லாரும் வந்து கையெழுத்து போடுங்க. ₹500.
அடடி 500 ரூபா பரவாயில்ல குறா. நல்லா இருக்கு பங்கு வேணும். ஏமா சண்டை போடுறீங்க அப்பா? அம்மாவோட நகை எனக்கு தானப்பா. நீ தான் வாங்கிக்கம்மா, ஏமா சத்தம் போடுற. அம்மாவே சொல்லிட்டாங்க எல்லா நகையும் எனக்கு தான். மோ, நான் வில்லாரியா? ஏய், அக்கா தான் வெச்சிட்டு போய் என்னடா இப்போ அவ்வளவு செலவு பண்ணி அக்கா கல்யாணம் பண்ணியா? நாங்க கேட்டோமா? டேய், என்னடா கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுற? இதோ பாருக்கா, நகையில சரிசமமா பங்கு பிரிச்சாதான் நாங்க ஒத்துக்குவோம். குடுக்கலன்னா என்னடா பண்ணுவீங்க? இது என் வீடு, வெளியே போ. தோட்டத்து வீட்டு பக்கம் வரவே கூடாது. டேய், என்னடா சொல்றீங்க? வா, உனக்கும் சொல்றேன் அம்மாக்கும் சொல்றேன், நகையெல்லாம் குடுத்தீங்கல்ல அதையே பார்த்து சொல்லுங்க. ஏய் சின்னவனே, என்னடா பேசுறா? இதுதான் என் முடிவு, குட் பை. இங்க இருந்து கிளம்புற வழிய பாருங்க. டேய் பெரியவனே, சின்னவனடா அப்படி பேசிட்டு போறான். ஆ, பேசந்து 100க்கு 100 உண்மை. உன் பொண்ணிய பாத்துக்க சொல்லுங்க, நான் வரேன், குட் பை. என்னமா உன் தம்பிங்க இப்படி பண்ணிட்டானுங்க? பா, அவனுங்க கடக்குறானுங்க, நகையெல்லாம் எடுத்து வைக்க சொல்லு, என் வீட்டுக்கார அனுப்புறேன். ஒரே வார்த்தை பேசி பிச்சைக்காரன் ஆயிட்டவனா? சார், நான் ஒண்ணும் சொல்ல சார், உண்மைத்தான் சொன்னேன். எல்லாம் போச்சு, நான் உன் உண்மையால. எல்லாரும் ஏஞ்சிருங்க, ஏஞ்சிருங்க. ஏன் சாரு, ஏஞ்சிருங்க, ஏஞ்சிருங்க. சொல்லுங்க. ஏய் சின்னவனே, இதெல்லாம் என்னடா? அப்பா, அப்பான்ற வார்த்தைக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை, மத்தபடி எந்த உரிமையும் இல்ல. நீ உன் பொண்ணு வீட்டுக்கா போ. கையில வாட்சம் பேசிட்டு வச்சுக்கா, வாங்கி பாப்பா. சரி, கேட்டுங்க சார். கொத்தாரு, நான் இப்படி ஆயிப்போச்சே, நீ மட்டும் ஏம்பா இருக்கிற? போ, நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. தென்னையப்பத்தாயில நீரு பிள்ளையப்பத்தா கண்ணீரு பெத்தவன் மனமே பிச்சை.